मजा आ गया, मजा आ गया। வண்டியோட எக்ஸ்டீரியர்ல ஸ்டார்ட் பண்றோம். வெளில இருந்து பார்த்தாலே வந்துட்டு வண்டி செம்ம பெருசா இருக்கு. என்னன்னா வந்துட்டு இது நார்மல் அந்த பாரத் பென்ஸ்ல டூ சிங்கிள் ஆக்சல் வரும் இல்லையா, அந்த வண்டியில டபுள் ஆக்சல் வர ஒரு லாரி. ஸோ அதனாலே இது பார்க்க லென்த் வைஸ்லயே பாத்தீங்கன்னா மேமோதா நிக்குது வண்டி. இந்த லொக்கேஷனுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா அப்படிதான் நிக்குது. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிசிபி சன்சன்றவங்க கிட்ட இப்ப நம்ம வண்டி இது பண்ணிருக்கோம். இவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்படி 30 லாரிக்கு மேல இருக்கும், இந்த இடத்துல மட்டுமே ஒரு 10 லாரி இருக்கு, வேற லெவலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரிவ்யூ தான் பண்ணிருக்கோம், ஆல்ரெடி ரிவ்யூ தான் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம க்ளோசர் லுக்கில் போய் வண்டியை பற்றி பார்த்துருவோம். ஸோ வண்டியோட கேபின்லேருந்து பார்த்துருவோம். ஸோ வண்டியோட நேம் பார்த்தீங்கன்னா 2523 6×4 பேக்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஆக்சல்ஸ் 4 வீல் பவர்டு அப்படின்ற மாதிரி, ஸோ ஹெச்டி இன் பவர்னு சொல்லிட்டு அவங்களோட பாரத் பென்ஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ இருக்க லாரியில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டு ஹாலோஜன் பல்ப்ஸ் வந்துருக்கு, ஒரு இண்டிகேட்டரும் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. என்னன்னா வந்துட்டு லாரியில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஆர்எல்ஸ்லாம் வந்துட்டு அதாவது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணது வந்துட்டு பாரத் பென்ஸ் தான். ஸோ லாரியில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல்ஸ் இந்த ஹாலோஜன் அதாவது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டைலிங்காக கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த சீன்ஸ்லாம். அதே மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் வச்சுறதுக்கான ரெயில்ஸ் இருக்கு. ஸோ வண்டியோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் கால் வச்சு அப்படி ஏறிக்கலாம், ஈஸியாக இருக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. 11R20 மாசிவ் டயர்ஸில் வந்துட்டு வண்டி இருக்கு. ஸோ அப்படியே வண்டியோட பின்னாடி வர போனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்டேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சி வந்துருக்கு. ஸோ வண்டியோட சேசிஸோட லூப்ரிகேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்னு சொல்லிட்டு வண்டியோட ஆர் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஹைட்ராலிக் யூனிட் வந்துட்டு இது பண்ணுறதுக்கான ஒரு இது, அதே மாதிரி பிரேக்கும் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இடத்துல பேட்டரி பிளேஸ் பண்ணிருக்காங்க. பாரத் பென்ஸ் ஒரு லோகோ இருக்குது, செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலாக லாரிஸ் இப்போ வரதெல்லாம் ஸோ வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலாம் இருக்குது. ஸோ இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் சேர்த்து வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 6400 cc மேசிவான ஒரு இன்ஜின், பட் 224 ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா வந்து டார்க் 810 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பவர் கம்மியாக இருக்குது. ஸோ ஆரிஸில் பார்த்தீங்கன்னா மெயினே டார்க்கு தான். ஸோ அதில் தான் வந்துட்டு மெயினாக ரன் ஆகிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போலோ XT7 டயர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா அதே 11R20 சைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு டிப்பர் லாரின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பின்னாடி வந்துட்டு சேசிஸ் மேலே வந்துட்டு அந்த டிப்பரோட ஃப்ரேம் வந்துருக்கு. இப்போ நம்ம அப்படியே ஏறுக்கு வந்தோன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஷியல் இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்திர வீல்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு வீல் இருக்கா, நடுவில் போனால் எலி மாதிரி மாட்டிப்போம் போலியே அக்கா அப்படியே இந்த டயருக்கு வந்துட்டு இங்கே 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 ஏதோ ஒரு டிஃப்ரென்ஷியல் இருக்குது தெரியுதா. ஸோ இங்கே ஒரு டிஃப்ரென்ஷியல் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு டிஃப்ரென்ஷியல் இருக்குது, இங்கே நடுவில் ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குது, இந்த வீலுக்கும் அந்த வீலுக்கு நடுவுமே ஒரு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குனுமே வேறு இதோ இருக்குது. ஆக்சுவலாக இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் மறைச்சிருக்கு, முடிஞ்சால் அடியில் போய் மாட்டிக்க வேணான்னு பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குது பின்னாடிக்குமே. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீல்ஸ் வந்துட்டு டோட்டலாக பவர்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இது 6×4 ஸோ என்னோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் அந்த 6×4 எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 வீல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க நாலுமே பவர்டு. ஸோ அதனால 6 வீல்ஸ், அதில் 4 வீல் பவர்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 6×4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வண்டியோட டீசல் டேங்க் இருக்குது, 370 லிட்டர் மேசிவான ஃபியூல் டேங்க். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா D170 variant நினைக்கிறேன் பாரத் பென்ஸ்லேயே. ஸோ அது எக்ஸாக்டாக வந்துட்டு D170 இன்ஜின் தான். ஸோ வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரத் பென்ஸ்லேயே வந்துட்டு D170 இன்ஜினில் வந்துட்டு வண்டி ரன் ஆகிட்டு இருக்கு. வண்டி இன்லைன் 6. ஆக்சுவலாக இன்ஜின் வந்து ரொம்ப உள்ளே இருக்குது, அது நம்மளுக்கு இங்கேருந்து வெளிலேருந்து விசிபிலிட்டி இல்லை, பட் ஆனால் இந்த இடத்துலேருந்து விசிபிளாக இருக்கும். எக்கச்சக்கமான காம்பட்டன் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் ஏறி பார்த்ததும் தெரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் இருக்குது, அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் வேறு லெவலில், அந்த டிப்பரை டோட்டலாக வந்துட்டு தூக்குறதுக்கும் இறக்கிறதுக்கும் ஒர்க் ஆக வைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வண்டியோட அடியில் டோட்டலாக பார்த்தாச்சு. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 264 mm வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தாண்டி வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9000 kg. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 8950 kg வண்டியோட டோட்டல் வெயிட். ஸோ இதோட வண்டியோட இது பார்த்தீங்கன்னா பேலோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16050 kg வருது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கிராஸ் வெயிட் மொத்தம் ஏற்ற போனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஆல்மோஸ்ட் 25000 kg வந்துடும் நினைக்கிறேன். அதாவது வண்டி ஃபுல் லோடில் இருக்கும்போது நம்ம ஓட்டும் போது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக அந்த வண்டியோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்துருவேன் வண்டி எப்படி இருக்குன்ட்டு. இங்கிருந்து பார்க்க போனாலே வண்டி வந்துட்டு எம்மாடி 7 வருஷத்துக்கு இருக்கே, இதை வச்சு நான் இப்போ ஏறணும் எல்லாம் வந்தாச்சு. இதுதான் பாரத் பென்ஸோட கீ. ஸோ வண்டியை போட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னா வந்துட்டு வண்டி இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் காரில் வர மாதிரியே தான் இருக்குது. ஃபியூல் டேங்க்கில் இருக்க அந்த டெம்பரேச்சர் காஜாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கியர் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காரில் என்னென்ன சிஸ்டம் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாரியில் வந்துருக்கு.
சோ நம்ம ஹேண்ட் பிரேக் போடுறோம் இல்ல ஹேண்ட் பிரேக் எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சிம்பிள். சோ எல்லாமே இப்ப நம்ம கார்ல என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்துச்சு. சோ அந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இங்க. சோ இந்த பட்டன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிப்பர் லாரி அந்த பின்னா டிப்பர் இருக்கு இல்லையா, சோ அதை வந்துட்டு அந்த ஹைட்ராலிக் இதை வந்துட்டு ஆக்சஸ் பண்றதுக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன், சோ 6x4 எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ இப்ப நம்மளுக்கு என்னன்னா வந்துட்டு ஒரு ஆக்சல்ல தான் வண்டி ரன் பண்ணிருக்கும். இப்ப நம்ம ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல கொஞ்சம் வந்துட்டு வண்டி டிராக்ஷன் ஸ்லிப் ஆகுது அந்த மாதிரி இடத்துக்கு பாத்தீங்கன்னா இது நம்ம பிரஸ் பண்ணோம்னா வண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்சலுமே பவர் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காகவே இந்த இடத்துல இருக்க லைன் பாத்தீங்கன்னா இது ஓடும். சோ 100 liters ஆஃப் ஃபியூலுக்கு டீசலுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இத்தனை லிட்டர் அந்த ஆடிபிள் ஆயில் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சோ அதை ஆட் ஆகும்போது நம்மளுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். சோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த இது ட்ரிப் பண்றதுக்கு தான். சோ ஃபியூல் ரேஞ்ச் அந்த இது மீட்டர்ஸ் காட்டுறதுக்காக தான் ஒரு இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அந்த சுவிட்ச். சோ அப்படியே நம்ம வண்டியோட ரைட் சைட்ல வர போனீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹாரன் அந்த மெலடி மேக்கர் இருக்கு இல்லையா. சோ அந்த டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாரன் அடிக்கும் இல்லையா டியூன். சோ அந்த ஒரு ஹார்னுக்கான ஒரு மெலடி மேக்கருக்கான ஒரு இது இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏசி இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்காக தான் இருக்கணும், அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலுக்காக தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் ஹெட்லைட் சுவிட்ச். சோ ஹெட்லைட் ஆன் பண்றதுக்கான சுவிச்சு. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைட்ல இருக்க ஸ்டாக் பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே பண்ணாது. லெஃப்ட் சைட்ல இருக்க ஸ்டாக் தான் பாத்தீங்கன்னா வைப்பர்ஸ்ல இருந்து இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மேல அந்த பாஸ் இருக்கு இல்லையா, சோ எல்லாத்துக்குமே அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். சோ இதான் நம்மளுக்கு அந்த ஹாரன். சோ இந்த ஹாரன் தான் வந்துட்டு இந்த மெலடி மேக்கர் தான் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்துட்டு அது கிரியேட் பண்ணும் இந்த இடத்துல. அதுக்குதான் வந்துட்டு இந்த மெலடி ஹாரன் கொடுத்துருக்காது. சோ நம்ம என்ன வண்டியை ஸ்டார்ட் பண்ற போயிடுவோம். அடா அடா வேற லெவல்ல இருக்கு. சோ இப்ப நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுவோம். வண்டி உள்ள இருந்து பாக்கினா வேற லெவல்ல இருக்கு வியூ. சோ நம்மளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மேல இருந்து காட்டுறதுனால வியூ வேற லெவல்ல இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா வண்டியோட ஹேண்ட் பிரேக். சோ பிரஸ் பண்ணி மேல தூக்கினா ஹேண்ட் பிரேக் வந்துட்டு இதை கேன்சல் ஆயிரும். சோ கியர் லிவர் இது பாத்தீங்கன்னா கிளச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் ட்ரை பிளேட் கிளச் தான் வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா 35mm பூஸ்டர் இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஷோர் அபவுட் இட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் கண்டிஷனர் கொடுத்துருக்காங்க. சோ ஏர் கண்டிஷனருக்கு இப்ப நம்ம டிப்பர் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ண போறோம்ன்றப்போ நம்மளுக்கு ஏர் கண்டிஷனர் தேவைப்படாது. பட் நான் ஏர் கண்டிஷனருக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஹில்ல ஏற போனா இதுக்குமே வந்துட்டு ஒரு தனியா ஒரு சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. சோ இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த இது வார்னிங் லைட் அந்த அசார் லைட் வந்து ஆன் பண்றதுக்கான ஒரு இது. சோ இப்ப நம்ம கியர் லிவர்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 8 கியர் இருக்கு. சோ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. சோ தெரியுதா வண்டி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8 கியர் இருக்கு. அதான் இடத்துல 0 கியர்னு ஒரு கியர் இருக்கு. சோ அதோட ஆட் பண்ணா வண்டி ஃப்ரண்ட்டுக்கு மட்டுமே 9 கியர்ஸ் இருக்கு. சோ இப்ப வண்டி ஓட்டும் போது இது வந்துட்டு வேற லெவல்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சோ நம்ம டைரக்டா என்ன பண்ணுவோம், ரோட்டுக்கு ஹிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ இப்ப நம்ம என்னன்னா வண்டி லாரி மூவ் பண்ணுவோம். ஸ்டேரிங் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா பவர் ஸ்டேரிங் மாதிரியே தான் இருக்கு. பவர் ஸ்டேரிங் தான் என்னன்னா நம்ம கார் ஓட்டோம் இல்லையா, மேக்ஸிமம் அந்த கார் ஓட்டோ ஸ்டைலே தான் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் லாரி ஓட்டி ஒரு வீடியோ வந்துட்டு பண்ணுறேன்னா அது இதுதான். ஸோ அப்புறம் முன்னாள் வண்டி ஏர் பிரேக்ன்றதுனால அது பவராக தான் இருக்கும். வண்டி மூவிங்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் 10-20 km/h ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கோம். பட் ஆனா வண்டி நம்மளுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப ஹையஸ்டா உட்காந்துருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 264 mm தான் வண்டியில. பட் நான் கிரவுண்ட் கிளியரன்ஸை தாண்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் ஹைட் இல்லையா, ஸோ அந்த டோட்டல் ஹைட் தான் வண்டியில பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரன்ஸ் மேக் பண்ண வைக்கும். திரும்பி இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வண்டி நம்ம த்ராட்டில் கொடுக்க போறோம். த்ராட்டில் ரெஸ்பான்ஸுமே வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஆர்பிஎம் ரெட்லைன் ஆகிற விதம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25 rpm இருக்கு. ஸோ கியர் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வண்டியோட டோட்டல் அந்த ரெட்லைன் இருக்குல்ல, ஸோ டோட்டல் ரெட்லைனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2500 rpm அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு வண்டியில் இருக்க டோட்டல் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளுக்கு அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கார்னர் வருது. வண்டியில் பார்த்தீங்கன்னா பாடி ரோல் தான் வண்டி ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த பாடி ரோல் எப்படி டேக்கிள் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பாடி ரோல் பெருசாக டேக்கிள் ஆகிற அளவுக்கு நம்ம ஃபுல் ஸ்பீட் போகல. பட் நான் வந்துட்டு மேனேஜபிள். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் ஓட்ட போகிறோம். ஸோ அந்த அசோக் லைலாண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டும் போது தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் தான் நம்ம பாரத் பென்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பண்ண போனால் தான் வந்துட்டு அசோக் லைலாண்டுக்கும் பாரத் பென்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் தெரியும்.
வண்டியோட மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கார் லெவல் தான், 3 KMPL தான் வண்டியோட மைலேஜ் கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் திரும்பி அகைன் ஒரு இன்னொரு குவாரின்ற மாதிரி எடுத்துக்கு வந்திருக்கும். ஸோ ஆஃப் ரோட்ல இருக்கும், வண்டியோட சஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ வண்டியோட சஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் இருக்கிறதுனால டிரைவர் கேபின் வந்து பெருசா இந்த ஒரு குழுங்களும் வரல. இதே இடத்துல நம்ம கார் எடுத்துட்டு வந்திருக்கோம்னா நம்மளுக்கு வந்து குழுங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ வண்டி திரும்ப போனா நம்மளுக்கு இந்த மாதிரி யூ-டர்ன் போறதுல தான் வந்துட்டு அந்த ஒரு வித்தியாசம் தெரியுது லாரி ஓட்டுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஆக்சில் திரும்புற விதம் இருக்கு இல்லையா, திரும்புற விதம் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதனாலே நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம நெக்ஸ்ட் ஓட்ட போகிற அசோக் லேலன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அசோக் லேலன் தான். ஸோ அது நம்ம அகைன் இந்த வண்டி விட்டுட்டு அந்த அந்த வண்டி ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ரிவ்யூவில் வரும். ஆஃப் ரோட் நல்லாவே தான் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு இல்லை, லாரிலாம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. மேபி இந்த டெய்லி பேசிஸில் ஓட்ட போனால் நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு வலி அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டேரிங் இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா வந்து கார் ஓட்ட மாதிரியே தான் ஃபீல் ஆகும். ஸ்டேரிங் வந்துட்டு பெருசாக கொடுத்துருக்க காரணம்னா லேவரேஜ், வண்டி வந்துட்டு ஸ்டேரிங் பெருசாக இருந்தால் டேர்னிங் ரேடியஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு லேவரேஜ்க்காக தான் ஆக்சுவலாக ஸ்டேரிங் பெருசாக கொடுக்குறது லாரிஸில். ஸோ பாக்கி நம்ம ரோடுக்கு வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் கியர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் ஃபுல் த்ராட்டில் கொடுத்துருக்கீங்க ஆல்மோஸ்ட் 20-25,000. இப்போ கீர் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, அதனால் இப்போ கஷ்டமாக தெரில, அப்போ வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ வண்டி இப்போ ஆல்மோஸ்ட் 40 km/h போகுது. இந்த மேக்ஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 km/h தான் இதோட மேக்ஸ் ஸ்பீடாக இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் கியரில் இருக்கும் ஃபுல் லெஃப்ட். ஸோ நம்ம தேர்ட் கியரில் அது ஆர்என் தான், எனக்கு இந்த 2 தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த லாரிலாம் ஓட்டுறப்போ பஸ் ஓட்டுறப்போ எனக்கு இந்த ஆர்என் ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு வியூ தான் பெருசாக இருக்குது. ஸோ வண்டியோட பிரேக்ஸ் மெயினாக ஏர் பிரேக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்துட்டு வண்டி பிரேக் அடிக்கும் போது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. நிஜமாக சொல்லணும்னா வந்துட்டு கார் ஓட்டுறதோட இந்த வண்டிங்களோட பிரேக்ஸ்லாம் சரியான பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வண்டி அடித்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீல் லாக் ஆகுது, ஸ்லிப் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீல் நம்ம பிரேக் அடிக்கிறோம்னா ஆல்மோஸ்ட் லைட்ஸ் மீபி ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டினது பார்த்தீங்கன்னா டாடா டிப்பர் வரும் இல்லையா, ஸோ அந்த லாரி ஓட்டுருந்தேன், அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதுக்கும் அதிகமாக வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அகைன் ஒரு கார்னர் மாதிரி இடம் இருக்குது, 40 km/h ஃபுல் த்ராட்டில் கொடுக்கலாம். ஸோ ஃபுல் த்ராட்டில் கொடுக்கும்போது அந்த பாடி ரோல் வந்துட்டு நல்லாவே வந்து இதாக இருக்குது. ரொம்ப பாடி ரோல்லாம் தெரில, லாரிக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு பாடி ரோல்லாம் தெரில. ஸோ இப்போ அகைன் வந்துட்டு நம்ம ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ லாரி வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று காரை கொடுத்துட்டு லாரி எடுத்துடலாம் போல். சார் நம்ம லெஃப்டே ஸ்லோ பண்ணிக்க ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா வந்து இன்னொன்று இந்த மாதிரி திரும்புகிற இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் என்னென்னா வந்துட்டு வாங்கி கட் பண்ணால் தான் வந்துட்டு லாரியில். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம டோட்டலாக வாங்கி தான் கட் பண்ண முடியும் இதில். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். வேற லெவலில் இருந்துச்சு இந்த ஜேர்னி. அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நம்ம வீடியோவில் ஒன் ஆஃப் அ கைண்டாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நானும் தமிழில் நிறைய லாரி ரிவ்யூ பார்த்ததில் மேபி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா, இல்லை இந்த வீடியோவில் நான் எதாவது எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது வந்துட்டு நீங்கள் லாரி வாங்க போகிறீங்க அப்படின்னு நம்ம ஆளுக்கு வந்துட்டு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இன்னும் வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்துட்டு நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம லாரி ரிவ்யூ பண்ணும்போது அந்த விஷயத்துல நான் சேர்த்து வந்துட்டு இந்த வீடியோ ரிவ்யூலையுமே நான் சேர்த்து ஆட் பண்ணிப்பேன். வாரி டவுன் வந்து நமக்கு வந்து 200 AD டவுன். ஆனால் அதுலேருந்து லைலாண்டை விட பாரத் பென்ஸ் நல்லா பவர்ஃபுல். ஓஹோ, நம்ம வந்து 28 டன்லேருந்து 30 டன் வெயிட் அசால்ட்டாக எடுத்துகிட்டு வரலாம். லைலாண்டு கொஞ்சம் திணறும். ஓகே, அது புது வண்டிக்கு மட்டும். சரி சரி, பழைய வண்டி அந்த அளவுக்கு. லாரி ஓட்டும்போது முதுகு வலி அப்படின்னு சொல்லுவோம், முதுகு வலிலாம் உங்களுக்கு எப்படி தெரியுது?
முதுவலி வந்து இந்த வண்டியில அந்த அளவுக்கு முதுவலியில கிடையாது. அந்த பஸ் ஓட்டின வண்டிக்கு தான் கொஞ்சம் முதுவலி இருக்கும். அதோ கேப்னும் கொஞ்சம் ஹார்டாவே இருக்கும். சரி, இது வந்து அந்த மாதிரி இல்ல. நல்லா கொஞ்சம் சஸ்பென்ஷன் எல்லாம் நல்லா கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நல்லா கொடுத்துக்கிறாங்க. சரி, இந்த இதுவே மெயின் ரோடுக்கு இன்னும் நல்லா பக்காவா இருக்கு. ஹெவியா காத்திருக்குது வேற. சோ என்னன்னா வந்து நம்மளுக்கு எப்பவுமே நம்ம இந்த சைட்ல இருந்து பாக்குறோம் இல்லையா, பட் நான் வந்துட்டு அவங்களோட சைட்ல இருந்து பார்த்தா தெரியும். நான் ரிவ்யூ வரும்னு சும்மா ஒரு நாள் வரேன், வண்டி ஓட்டி பாக்குறோம், அதோட முடிச்சிடறோம். பட் நான் வந்துட்டு அந்த ரிவ்யூவருக்கு ஆச்சு, ரிவ்யூன்றது தாங்க அந்த டிரைவருக்கு தான் வந்துட்டு அதோட கஷ்டம் தெரியும். டெய்லி ஓட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நானும் நிறைய வீடியோ பண்ண ஆசைப்படுறேன். நிறைய லாரி இருக்கு. சோ நம்மளும் நிறைய லாரி ரிவ்யூஸும் பண்ணுவோம். சில ஹைலைட்டா கொளருது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னதை மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நான் லாரி பண்ணும்போது என்னென்ன விஷயமும் சேர்த்து ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். சோ பை பை கைஸ்.